தமிழ் ஆரம்பம். ஏசி அறையில் படுத்து தூங்கினாலும் சரி, அல்லது சிறிய அறையில் இயற்கை காற்றே வராமல் தூங்கினாலும் சரி, சிறுநீரக கோளாறு மற்றும் முதுகு வலி மூட்டு வழியால் அவதிப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறது ஆய்வறிக்கைகள். இயற்கை காற்று வர வாய்ப்பில்லாத அறைக்குள் சுமார் 3 அல்லது 3.5 மணி நேரம்தான் ஆக்சிஜன் இருக்குமாம். இதனால் நுரையீரலால் பிராணவாய்வின் அளவை சரியாக வைக்க முடியாது. இந்த நிலையில் சிறுநீரகமானது அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அது நம் உடலில் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து உடலுக்கு கொடுக்கும். இந்த சமயத்தில் வழக்கமாக சிறுநீரகம் செய்யும் வேலையான இரத்தத்தை சுத்தப்படுத்தும் வேலையை நிறுத்திவிடுகிறது. நம் உடலில் உள்ள தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜன் குறைந்தவுடன் அந்த கழிவு நீர் வெளியேற சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படுகிறது. மேலும் புதிய ஆக்சிஜன் நிறைந்த தண்ணீர் தேவைப்படுவதால் தாகம் ஏற்படுகிறது. இதனால் சிறுநீரகத்தின் பணி அதிகரிக்கிறது. இந்த சமயத்தில் சிறுநீரகத்தில் அழுக்குகள் தேங்குவதோடு இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறது. இது போன்ற காரணங்களால் சிறுநீரக கோளாறும் மூட்டு வலிகளும் ஏற்படுகின்றன. எனவே நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது இயற்கையான காற்றை சுவாசிக்கும்படி படுத்து தூங்குங்கள். ஜாக்கிரதை. ஜி ஸ்டார் தமிழில் நான் உங்கள் ஆர்ஜே மலர். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.